بسم الله الرحمن الرحيم. சஹருடைய வக்தையும் இஃப்தாருடைய அந்த நேரத்துடைய வக்தையும் பயன்படுத்துங்கள். சஹருடைய வக்து இன்று பல முஸ்லிம்கள் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி இந்த சஹருடைய வக்தை கழிக்கிறார்கள் தெரியுமா? சஹருடைய உணவு வைக்கப்பட்டால் டிவிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டிவிகளில் யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார்கள், அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது மார்க்க உரைகளை நிகழ்த்துவார்கள், அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், கண்ணியத்துக்குரியவர்களே, இது அதற்காக கழிக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல. அல்லாஹ் மூமின்களுடைய சஹருடைய நேரத்தை பற்றி சொல்கிறான். அவர்கள் மூமின்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்பார்கள். சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள், இஸ்திஃபாரை தேடுவார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய நேரத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை தேடுவார்கள். உணவை நாம் சாப்பிட்டு விட்டு நேரம் கிடைத்தால் அல்லாஹ்விடத்திலே அஸ்தஃகஃபிருல்லாஹ் 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 என்று பாவ மன்னிப்பை ஃபஜ்ருடைய அதான் வரை கூறிக்கொண்டிருப்பதுதான் ஒரு மூமினுடைய அழகை தவிர, டிவிகளையோ தொலைக்காட்சிகளையோ இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையோ பார்ப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக ஆகாது. அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறாது. சஹருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள், இஃப்தாருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று நேரத்துடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. அதிலே ஒரு நேரம் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பாலி அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை உடைய நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக ஃபர்தான ஜமாஅத்துடைய தொழுகைகளுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய சுன்னாவுடைய தொழுகைகளை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி உங்களுக்கெல்லாம் தெரியுமா? மூமின்களே, ஒரு நாளையில் யாரொருவன் 12 ரக்காத்துகளை தொழுகிறானோ, எத்தனை ரக்காத்துகள்? 12 ரக்காத்துகளை யாரொருவன் தொழுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே மாளிகையை கட்டுகிறான், சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை கட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எம்முடைய இந்த உலகத்துடைய அற்ப உலகத்தில் இன்றோ நாளையோ இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எத்துணை வருடங்கள் எமக்கு தேவைப்படுகிறது, எத்துணை இரவுகளை பகலாக்க வேண்டிய, எத்துணை உழைப்புகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் நிரந்தரமாக தங்க இருக்கக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, ஒரு வீடு உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஃபர்தான ஜமாஅத்துடைய தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய சுன்னாவுடைய தொழுகைகளை பேணி பாதுகாருங்கள். ஒரு இரவு தொழுதால், ஒரு நாள் தொழுதால் ஒரு வீடு, இரண்டாவது நாள் தொழுதால் இரண்டாவது வீடு. இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் ரமதானுடைய 30 நாட்களும் அதை பின்தொடர்ந்து 30 மாளிகையை 30 வீடுகளை சொர்க்கத்திலே கட்டுவதற்கு தயாராகவும், அது போன்று சலாத்து துஹா வீடுகளிலே நீங்கள் காலையிலே எழுந்திருப்பீர்கள், ஒரு 8 மணி அல்லது 8:30 மணி அல்லது 9 மணி அல்லது சூரியன் கொஞ்சம் உதயமானதற்கு பிறகு நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள். 2 ரகாத்துகள் குளித்து விட்டு 2 ரகாத்துகளை தொழுது விட்டு உங்கள் அலுவலர்களுக்கு செல்லுங்கள், உங்கள் கல்லூரிகளுக்கு செல்லுங்கள், உங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுங்கள். அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலமாக பல கூலியையும் பல அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துவான். அடுத்ததாக கிராஅத்துல் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இரவும் எனக்காக இறங்கி வந்து குர்ஆனை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் இறக்கப்பட்டவருக்கே ரமதானிலே குர்ஆன் மீண்டும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால் நாம் எல்லாம் இம்மாத்திரம். எம்முடைய முன்னோர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள், இது குர்ஆனை ஓத வேண்டிய மாதம், குர்ஆனை ஓதுவதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம், ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் என்று எம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக எம்முடைய முன்னோர்களாகிய நல்லவர்கள் இமாம்கள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா 60 முறை குர்ஆனை கத்தம் செய்வார்கள், குர்ஆனை முடிப்பார்கள் இந்த ரமதானுடைய நாட்களில். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 30 முறை குர்ஆனை முடிப்பார்கள் இந்த ரமதானில் என்று நாம் எல்லாம் ஈமானில் பலகீனமானவர்கள் தான். ஆம், குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இது ஈமானுடைய உயரம் என்றெல்லாம், ஈமானுடைய உச்சம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். குறைந்தபட்சம் இந்த ரமதானுடைய 30 நாட்களிலும்
ஒரு முறை குர்ஆனை முழுவதுமாக வாசித்து படித்த மூமின்களாக நாம் மாறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக எமக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தையும் கூலியையும் அதிகப்படுத்துவான். இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே எமக்காக அல்லாஹ்விடத்திலே சாட்சி பகரும். இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே எமக்கு சாட்சி பகரும். சதா நேரமும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடிய மூமின்களாக சிரமம் எடுத்துக் கொள்ளாமல் எம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குர்ஆனை ஓதக்கூடிய மூமின்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பிரார்த்தனை, அதிகம் அதிகமான பிரார்த்தனைகளை இந்த ரமதானுடைய காலை இரவு பொழுதுகளில் செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் அடுத்ததாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவுகளாக எம்முடைய நாவுகளை நாம் ஆக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா ஹவ்ல வ லா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இது போன்று நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய திக்ர்களை நாம் வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வீடுகளில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது அலுவல்களில் இருந்து விலகி இருக்கும் பொழுது நேரம் கிடைத்தால் எம்முடைய நாவுகள் இயற்கையாகவே இதை உச்சரிக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே சதா நேரமும் ரமதானுடைய காலை இரவு எப்போதெல்லாம் எழுந்திருக்கிறோமோ எழுந்திருக்கிறோமோ நாம் இந்த உலகத்திலே செய்த பாவங்கள் குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, என் குற்றத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமான இஸ்திக்ஃபாரை தேடிக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக ரமதானுடைய இஃப்தாருடைய உணவுகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எம்மால் முடிந்த அளவு இஃப்தாருடைய உணவை அண்டை விட்டாருக்கும், நம்மால் முடிந்தவர்களுக்கும், ஏழைகளுக்கும், அவர்களுக்கு கொடுத்தும் உதவி செய்ய வேண்டும். முடிந்த அளவு நீங்கள் சமைக்கிறீர்கள் இஃப்தாருக்காக, நான்கு பேரித்தம்பளம் இருக்கிறது, ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நோன்பாளிக்கு உணவளிக்கிறானோ, இஃப்தாருடைய உணவுக்கு ஏற்பாடு செய்கின்றானோ அந்த நோன்பாளியுடைய கூலியை இவன் அடைவான். நோன்பாளியுடைய கூலி என்ன? ஒரு நாளுடைய கூலி என்ன? யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான். ஒரு நோன்பாளிக்கு உணவளித்தால், ஒரு நோன்பாளிக்கு கொடுத்து உதவினால் அதற்கு தயாராகுங்கள். அதற்கு பிறகு முடிந்தால் இந்த ரமதானுடைய நாட்களில் முடிந்தால் உம்ராவுடைய பயணத்தை மக்காவை நோக்கி மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் உம்ராவை மேற்கொள்கிறாரோ அவர் ஹஜ் செய்த கூலியை பெறுவார், அல்லது என்னோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்த கூலியை பெறுவார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அதற்கு உதவி செய்வானாக.